பிரபு, பல்லவ சாம்ராஜ்யம் தங்கள் ஒருவரையே நம்பியிருக்கிறதே என்று முதலமைச்சர் சக்கரவர்த்தியை பார்த்து கூறியதுவரை முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். சபையோர்களே, நீங்கள் சொல்கிறபடி பல்லவ சாம்ராஜ்யம் என் ஒருவனையே நம்பியிருப்பதாக நான் ஒத்துக்கொள்ளவில்லை. இதோ என் வீரமகன் மாமல்லப் பல்லவன் குலப்பெருமையை நிலைநாட்டுவதற்கு இருக்கிறான். ஆனாலும் வாதாபி மன்னனை நான் அவனுடைய படைவீட்டில் சந்தித்தது வெறும் சாகசத்திற்காக அல்ல. புலிகேசியை நான் நேரில் பார்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. சற்று முன்னால் உங்களையெல்லாம் பெருங்கலக்கத்திற்காளாக்கிய நாகநந்திடிகள் 9 மாதத்திற்கு முன்னால் நமது கோட்டைத் தளபதியிடம் ஒரு ஓலை கொடுத்து புலிகேசிக்கு அனுப்பியிருந்தார். ஆயனரிடம் சிற்பக்கலை கற்க வந்திருந்த இந்த வீரவாலிபர் அந்த ஓலையில் உள்ள செய்தி இன்னதென்று அறியாமல் எடுத்துக்கொண்டு போனார். வழியில் இவரிடமிருந்து அந்த ஓலையை நான் வாங்கிக் கொண்டு புலிகேசியின் கூடாரத்திற்கு சென்றேன். ஆனால் நான் புலிகேசியிடம் கொடுத்தது நாகநந்தியின் ஓலையல்ல, நான் மாற்றி எழுதிய ஓலையைத்தான் கொடுத்தேன். அதன் பயனாகவும் நமது வீரசேனாதிபதி கழிப்பகையாரின் போர்த்திறமை காரணமாகவும் தான் வாதாபி சைன்யத்தை வடவெண்ணைக்கரையில் 8 மாதத்திற்கு மேல் நிறுத்தி வைக்க முடிந்தது என்றார் சக்கரவர்த்தி. பிரபு, நாகநந்தியின் ஓலையில் என்ன எழுதியிருந்ததோ என்று முதன் மந்திரி சாரங்கதேவர் கேட்டார். காஞ்சி நகரைப் போன்ற பாதுகாப்பற்ற நகரம் வேறு இருக்க முடியாதென்றும், வாதாபி சைன்யம் வழியில் எங்கும் தங்காமல் நேரே காஞ்சிக்கு வந்து சேர வேண்டுமென்றும், 3 நாளில் காஞ்சியை பிடித்துவிடலாம் என்றும் எழுதியிருந்தது என்றார் சக்கரவர்த்தி. அதை கேட்டதும் சபையின் 4 பக்கங்களிலிருந்தும் அப்போது கோபகர்ஜனை முழக்கங்கள் ஒருமிக்க எழுந்து ஒளி செய்தன. சக்கரவர்த்தி கையமர்த்தி, நாகநந்தி அச்சமயம் எழுதியிருந்தது முற்றும் உண்மை. அப்போது வாதாபியின் பெரிய சைன்யம் நேரே காஞ்சிக்கு வந்திருந்தால் 3 நாளைக்கு மேல் நாம் எதிர்த்து நின்றிருக்க முடியாது. சாளுக்கியரின் 15,000 போர் யானைகளிலே ஒரு 15 யானைகள் நமது கோட்டை கதவுகளையெல்லாம் தகர்த்திருந்திருக்கும். அப்போது வைஜெந்தி பட்டணத்திற்கு நேர்ந்த கதி காஞ்சிக்கும் நேர்ந்திருக்கும். சபையோர்களே, கதம்பகுல மன்னர்கள் வாழையடி வாழையாக வாழ்ந்து அரசு செலுத்திய வைஜெந்தி பட்டணம் இருந்த இடத்திலே இப்போது கரியும் சாம்பலும் மேடிட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா என்றார். சபையில் மறுபடியும் வியப்புலிகளும் இரக்கக் குரல்களும் எழுந்தன. மகேந்திர பல்லவர் மீண்டும் தொடர்ந்து சொன்னார், இந்த காஞ்சி மாநகரம் உலகம் மொய் அவதரித்த புத்த பகவானுடைய காலத்திலிருந்து 1000 வருடங்களாக சீரும் சிறப்பும் உற்று விளங்குகிறது. கல்வியிற்கரையிலாத காஞ்சி மாநகரம் என்று நமது புலவர் பெருமான் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இந்த திருநகரின் புகழானது சீனதேசம், சாவகத்தீவு, யவனர் நாடு, ரோமாபுரி ஆகிய தூரதூர தேசங்களிலெல்லாம் நெடுங்காலமாக பரவியிருக்கிறது. இப்பேற்பட்ட நகரம் என்னுடைய காலத்தில் அழிந்தது என்னும் அபகீர்த்தியை நான் அடைய விரும்பவில்லை. இந்த காஞ்சி நகரை பாதுகாப்பதுதான் என்னுடைய முதற்கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்னுடன் ஒத்துழைப்பீர்களா? இவ்வாறு சக்கரவர்த்தி கேட்டபோது சபையினர் ஒருமுகமாக அப்படியே அப்படியே என்று கோஷித்தார்கள். சக்கரவர்த்தி மறுபடியும் கையமர்த்தி, இந்த யுத்தம் நேர்ந்ததற்கு மூல காரணம் என்னதென்று உங்களுக்கு தெரிவித்தேன். இது என்னால் நேர்ந்த யுத்தம், ஆகையால் என் போக்கில் இதை நடத்தி முடிப்பதற்கு உங்களிடம் அனுமதி கோருகிறேன் என்றார். அப்படியே என்று மீண்டும் சபையில் கோஷம் எழுந்தது. பின்னர் மகேந்திரர் சபையில் பின்வரிசையிலிருந்த தென்பல்லவ நாட்டின் கோட்டத் தலைவர்களை குறிப்பாக பார்த்து, கோட்டைக்குள்ளே இருக்கப் போகும் எங்களை காட்டிலும் கோட்டைக்கு வழியில் கிராமங்களில் இருக்க வேண்டிய நீங்கள்தான் அதிகமான கஷ்டநஷ்டங்களுக்கு உள்ளாகும்படியிருக்கும். காஞ்சியை காப்பாற்றுவதற்காக எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கொள்ள நீங்கள் சித்தமாயிருக்கிறீர்களா என்று கேட்க, சித்தம் சித்தம் என்று கோட்டத் தலைவர்கள் ஒரே குரலில் முழங்கினார்கள். நாளை சூரியோதயத்திற்குள்ளே வாதாபி சைன்யம் நமது கோட்டையை நெருங்கிவிடும். அதற்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் நகரை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அவரவர்களுடைய ஊருக்கு விரைந்து செல்ல வேண்டும். காஞ்சி நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருக்கும் போது உங்களுக்கும் கோட்டைக்குள்ளே இருக்கும் எங்களுக்கும் எவ்வித போக்குவரவும் இராது. கோட்டையை கைப்பற்ற முயன்ற புலிகேசி தோல்வியடையும் போது அவனுடைய கோபத்தையெல்லாம் சுற்றிலும் உள்ள நாட்டுப்புறங்களின் மீது காட்டுவான். அதற்கெல்லாம் நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். கோட்டத் தலைவர்களே, நன்றாக யோசித்து சொல்லுங்கள். காஞ்சியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் சகலவிதமான தியாகங்களுக்கும் சித்தமாயிருக்கிறீர்களா? வாதாபி அறக்கற்படையினால் நேரக்கூடிய கொடுமைகளையெல்லாம் பொறுத்துக் கொள்வீர்களா? நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பட்டினி கிடந்து மடிய நேர்ந்தாலும் நீங்கள் மனம் கலங்காமல் இருப்பீர்களா என்று சக்கரவர்த்தி கம்பீரமான குரலில் கேட்க, செஞ்சிக்கோட்டத் தலைவன் சடையப்ப சிங்கன் எழுந்து நின்று, பல்லவேந்திரா, யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. பல்லவராஜ்யத்தின் மணிமகுடமாக விளங்குவது காஞ்சி மாநகரம். காஞ்சி அழிந்தால் பிறகு யார் உயிரோடிருந்து என்ன பயன்? காஞ்சி நகரை காப்பாற்றுவதற்காக எந்தவிதமான தியாகங்களை செய்யவும் நாங்கள் சித்தமாயிருக்கிறோம். தங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி நடந்து கொள்கிறோம். நான் கூறியதுதான் இங்கே உள்ள எல்லோருடைய அபிப்பிராயமும் என்றான். ஆமாம் என்று கோட்டத் தலைவர்கள் அனைவரும் ஏகமனதாக ஆமோதித்தார்கள். இச்சமயத்தில் சபாமண்டபத்தின் வாசற்புறத்திலிருந்து தூதன் ஒருவன் வந்தான். அவன் சக்கரவர்த்தியை நெருங்கி பணிந்துவிட்டு, கிழக்கு திசையில் ஒரு பெரும் புழுதிப்படலம் தெரிகிறதென்றும் கடல் புரண்டு வருவது போன்ற பெருமுழக்கம் கேட்கிறதென்றும் தெரியப்படுத்தினான். மகேந்திரர் இடிமுழக்கம் போன்ற குரலில், சபையோர்களே, வாதாபி சைன்யம் வந்துவிட்டது. நம்மில் ஒவ்வொருவரும் தம் வீரசாகசங்களை காரியத்தில் காட்ட வேண்டிய சமயமும் வந்துவிட்டது. அமைச்சர்களே, மந்திரிகளே, இத்துடன் இன்று சபை கலைகிறது. நாளை முதல் முற்றுகை நீடித்திருக்கும் வரையில்
ஒவ்வொரு நாள் இரவும் இரண்டாம் ஜாமத்தில் இங்கே மந்திராலோசனை சபை கூடும். இப்போது போய் அவரவர்களுடைய காரியங்களை பாருங்கள் என்று கூறியதும் அமைச்சர்களும் மந்திரிகளும் துரிதமாக வெளியேறினார்கள். கோட்டத் தலைவர்களே, நீங்கள் சற்று முன் கொடுத்த வாக்குறுதியினால் மிக்க சந்தோஷமடைந்தேன். அந்த வாக்குறுதியை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி வைத்தால் புலிகேசியை கட்டாயம் வென்று ஜெயக்குடி நாட்டுவேன் என்று கூறி தளபதி பரஞ்சோதியை பார்த்து, தளபதி, இவர்களை தெற்கு கோட்டை வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். இவர்கள் அகழியை தாண்டி சென்றதும் பாலத்தை உடைத்திருந்து விட வேண்டும். மற்றபடி கோட்டை பாதுகாப்பு சம்பந்தமாக நாம் தீர்மானித்தபடி காரியங்கள் செய்திருக்கிறீர்களவா என்று சக்கரவர்த்தி கேட்க, ஆம் பிரபு, தெற்கு வாசலை தவிர மற்ற மூன்று வாசல்களையும் முழுவதும் அடைத்தாகிவிட்டது. பாலங்களையும் தகர்த்தாகிவிட்டது. மதில் சுவரின் மேல் வரிசையாக 15,000 வீரர்கள் வேலும் கையுமாய் ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றார் தளபதி பரஞ்சோதி. பரஞ்சோதியும் கோட்டத் தலைவர்களும் சென்ற பிறகு சபாமண்டபத்தில் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் மட்டும் தனித்திருந்தார்கள். மாமல்லரின் முகம் உற்சாகமின்றி வாட்டமுற்றிருந்தது. சக்கரவர்த்தி மாமல்லரருகிலே சென்று அவருடைய தோளின் மீது கையை வைத்து, மாமல்லா, இந்த யுத்தத்தை என் போக்கிலேயே நடத்த எனக்கு நீயும் அனுமதி கொடுக்கிறாயல்லவா என்று கேட்டார். அப்பா, என்னை ஏன் கேட்கிறீர்கள்? உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே எனக்கும் சம்மதம் என்றார் மாமல்லர். சந்தோஷம் குமாரா, அரண்மனைக்குப் போய் உன் தாயாரிடம் நான் பத்திரமாய் வந்து சேர்ந்து விட்டதை சொல். பொழுது விடுவதற்குள் இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நான் செய்ய வேண்டியிருக்கிறது. அதையும் முடித்துவிட்டு அரண்மனைக்கு வந்து சேருவேன் என்று கூற மாமல்லர் அந்தபுரத்தை நோக்கி சென்றார். சக்கரவர்த்தியோ அரண்மனை வாசலில் ஆயத்தமாய் நின்ற குதிரை மீதேறி ராஜவிகாரத்தை நோக்கி விரைந்தார். மறுநாள் சூரியோதயமாகும் சமயத்தில் கமலி தன்னுடைய வீட்டுத் திண்ணையில் கவலை தோய்ந்த முகத்துடன் உட்கார்ந்திருந்தாள். இரவெல்லாம் கண்விழித்தபடியாலும் கண்ணீர் விட்டபடியாலும் அவளுடைய கண்கள் வீங்கியிருந்தன. கண்ணபிரான் தகப்பனார் அவள் அருகில் உட்கார்ந்து ஆறுதல் மொழிகள் சொல்லிக் கொண்டிருந்தார். முதல் நாள் சாயங்காலம் குமார சக்கரவர்த்தி திரும்பி வந்த செய்தி கிடைத்தவுடனேயே கண்ணபிரானும் அவருடனே திரும்பி வந்திருப்பான் என்று கமலி எதிர்பார்த்தாள். புள்ளலூர் போரில் வெற்றி மாலை சூடிய வீரரை வரவேற்க நகரமாந்தரெல்லாம் திரண்டு போன போது கண்ணபிரானின் தந்தை தாம் போய் கண்ணனை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு போனார். இரவு வெகுநேரம் கழித்து அவர் திரும்பி வந்து மாமல்லருடன் கண்ணன் வரவில்லை என்னும் செய்தியை தெரிவித்தார். காஞ்சி நகரில் யாருமே அன்றிரவு தூங்கவில்லையாதலால் மூன்றாம் ஜாமத்தில் சக்கரவர்த்தியும் திரும்பி வந்துவிட்ட விவரம் கிடைத்தது. நாலாம் ஜாமத்தில் வாதாபி படைகள் கோட்டைக்கு சமீபத்தில் வந்துவிட்ட செய்தியும் கோட்டை வாசல்கள் அடைக்கப்பட்டு பாலங்கள் தகர்க்கப்படும் செய்தியும் கிடைத்தன. ஆகவே இனிமேல் கண்ணபிரான் கோட்டைக்குள்ளே வந்து சேருவதற்கே இடமில்லை என்று ஏற்பட்டது. அதனாலேதான் கமலி துயரக்கடலில் ஆழ்ந்திருக்க கண்ணனுடைய தந்தை அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் திடீரென்று சாக்ஷாத் கண்ணனே வீட்டு வாசலில் வந்து நின்றால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? கமலி சட்டென்று எழுந்து கண்ணா என்று அலறிக்கொண்டு ஓடிப்போய் அவனை தழுவிக்கொள்ள எண்ணியவள் கண்ணனுக்கு பின்னால் சக்கரவர்த்தி பெருமான் குதிரையில் வருவது கண்டு நாணமும் திகைப்பும் அடைந்து அவள் நின்றாள். கமலி, கண்ணனை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். இனிமேல் அவனை ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு என்று சக்கரவர்த்தி புன்னகையுடன் கூறினார். பிறகு, உன்னுடைய சௌக்கியத்தை பற்றி சிவகாமி ரொம்ப விசாரித்தாளம்மா. உனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் உடனே சொல்லி அனுப்பும்படி கூறினாள் என்று சொல்லிக்கொண்டே சக்கரவர்த்தி குதிரையை செலுத்திக் கொண்டு போனார். சக்கரவர்த்தியின் பேச்சில் வெட்கமடைந்த கமலி கண்ணபிரானை கடைக்கண்ணால் பார்த்துக்கொண்டே வீட்டிற்குள் சென்றாள். கண்ணபிரான் தந்தைக்கு முகவன் கூறிவிட்டு கமலியை தொடர்ந்து உள்ளே சென்றான். இதென்ன கமலி, நான் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னை திரும்பிக் கூட பாராமல் உள்ளே வந்துவிட்டாயே. ஒருவேளை கண் தெரியவில்லையா என்று கண்ணபிரான் கேட்க, ஆமாம், கண் தெரியவில்லைதான். இரவெல்லாம் அழுது வீங்கிப் போய்விட்டது என்றாள் கமலி. ஐயோ, ஏன் அழுதா என்று சொல்லிக் கொண்டு கண்ணபிரான் அவள் அருகே நெருங்க கமலி அவனுடைய கையை உதறி, இந்த அருமையெல்லாம் நேற்று எங்கே போய்விட்டது? நேற்றிரவு ஏன் வரவில்லை என்று கேட்டாள். நேற்றிரவே ஏன் வரவில்லையா? எனக்கும் உனக்கும் மத்தியில் ஒரு பெரிய அகழியும் முதலைகளும் ஒரு பெரிய மதிர்சுவரும் இருந்தபடியாலேதான் என்றான் கண்ணன். அப்படியா? நீ இரவெல்லாம் கோட்டைக்கு வெளியிலாயிருந்தாய்? அகழிப்பாலங்களையெல்லாம் இரவுக்கிரவே உடைத்து விட்டார்களாமே. நீ எப்படி உள்ளே வந்தாய்? நீ புறப்பட்டது முதல் நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொல்லென்று கமலி பரபரப்புடன் கேட்டாள். நான் என்னத்தை என்று சொல்ல கமலி? நான் பிறந்த கதையை சொல்லவா, வளர்ந்த கதையை சொல்லவா, புள்ளலூர் போர்க்களத்திற்கு போன கதையை சொல்லவா, வெள்ளத்தில் அகப்பட்டுக் கொண்டு திண்டாடியதை சொல்லவா, மாமல்லர் எறவண்டி ரதத்தில் புத்தபிக்குவை ஏற்றிக் கொண்டு வந்ததை சொல்லவா, இல்லை கோட்டைக்கு வெளியே ராத்திரியெல்லாம் அலைந்து திரிந்ததை சொல்லவா என்றான் கண்ணன். பிறகவன் தான் காஞ்சியிலிருந்து கிளம்பியது முதல் நடந்த அதிசயமான சம்பவங்களையெல்லாம் விவரமாக கூறினான். வராக நதிக்கரையில் புத்தபிக்குவை ரதத்தில் ஏற்றிக் கொண்டு புறப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களைப் பற்றி கண்ணபிரான் விவரித்தான். குதிரைகளை நான் எவ்வளவு வேகமாக துரத்திய போதிலும் புத்தபிக்குவுக்கு போதவில்லை. அவர் மேலும் மேலும் அவசரப்படுத்தினார். வழியில் இரண்டு இடத்தில் குதிரைகளை மாற்றிக்கொண்டு அஸ்தமித்து ஒரு நாழிகைக்குப் பிறகு காஞ்சிக்கோட்டையின் தெற்கு வாசலை அடைந்தோம். பிறகு புத்தபிக்கு சொன்னபடி அகழிவோரமான சாலையின் வழியாக நான் ரதத்தை செலுத்திக் கொண்டு சென்றேன். கொஞ்ச தூரம் போனதும் பிக்கு ரதத்திலிருந்து இறங்கி காட்டிற்குள் நுழைந்து போனார். சற்று நேரத்திற்கெல்லாம் அகழியில் படகு செல்லும் சத்தம் கேட்கவே நான் அந்த திசையில் கூர்ந்து நோக்கினேன்.
அப்போதுதான் கீழ்வானத்தில் சந்திரன் உதயமாகியிருந்தது. நீண்டு பறந்த மரநிழல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கு ஊடுருவி வந்த நிலாக்கரணங்களின் சஞ்சல ஒளியில் அகழியில் ஒரு படகு போவதும் அதில் இரண்டு பிக்குக்கள் இருப்பதும் எனக்கு தெரிந்தன. படகு அக்கரைக்கு சென்றதும் இருவரும் இறங்கி கோட்டை மதிலின் சோரோரமாக சென்றார்கள். பிறகு திடீரென்று இருவரும் மாயமாக மறைந்தார்கள். நான் நெடுநேரம் வரை அங்கேயே காத்திருந்தேன். என்ன செய்கிறதென்று எனக்கு புரியவில்லை. அவர்கள் எப்படி மறைந்திருப்பார்கள் என்று மூளையை செலுத்தி தீவிரமாக யோசனை செய்தேன். ஒருவேளை கோட்டை சுவரில் ரகசிய வழி இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றியதும் என்னுடைய உள்ளம் கலங்கியது. புத்தபிக்கு என்னை அங்கேயே இருக்க சொல்லியதால் எப்படியும் அவர் திரும்பி வருவார் என்றும் அப்போது ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் என்றும் எண்ணி கோட்டை சுவரில் அவர்கள் மறைந்த இடத்தில் வைத்த கண்ணை வாங்காமல் உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்படியோ என்னை அறியாமல் தூக்கம் வந்து கண்ணையர்ந்து விட்டேன். திடீரென்று நான் கண்விழித்த போது தூரத்தில் கடல் குமரி புரண்டெழுந்து வருவது போன்ற பயங்கரமான சத்தம் கேட்டது. முன்னொரு சமயம் ஏறி உடைத்துக் கொண்டு வெள்ளம் வந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறபடியால் மிக்க பீதியடைந்து பரபரப்புடன் ஒரு மரத்தின் மேல் ஏறி சப்தம் வந்த திசையை நோக்கினேன். வெகு தூரத்தில் வெண்ணிலாவின் ஒளியில் யானைகளும் குதிரைகளும் குடைகளும் கொடிகளும் வேல்களும் வாள்களுமாய் திரண்டு வந்த சேனாசமுத்திரத்தை கண்டேன். வாதாபி சைன்யந்தானது என்று தெரிந்து கொண்டு எப்படியாவது கோட்டைக்குள் புகுந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து ரதத்தை அவசரமாக செலுத்திக் கொண்டு தெற்கு கோட்டை வாசலை அணுகி சத்தம் போட்டு கோட்டை காவலாளிகளை அழைத்தேன். ஆனால் ஒன்றும் பயனில்லை. சற்று நேரம் அங்கேயே தங்கி நின்ற பிறகு ஒரு யோசனை உதித்தது. புத்தபிக்குக்குள் புகுந்த ரகசிய வழி ஒருவேளை தேடினால் கிடைக்கும். அதன் வழியாய் கோட்டைக்குள் போய்விடலாம் என்னும் ஆசையுடன் திரும்பவும் அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தேன். அகழியை எப்படி கடப்பது என்ற கேள்வி அப்போது ஏற்பட்டது. நீந்திப் போகலாம் என்று நினைத்ததும் அகழியில் நூற்றுக்கணக்கான முதலைகள் இருப்பது நினைவு வந்து கதிகலங்கிற்று. இதற்குள்ளாக படைகள் வரும் முழக்கம் இன்னும் நெருங்கி கேட்கலாயிற்று. முதலைகளுக்கு இரையானாலும் ஆகலாம், ஆனால் எதிரிகளிடம் சிக்கக்கூடாது என்று எண்ணி நான் அகழியில் இறங்க தீர்மானித்த போது திடீரென்று கோட்டை மதிலின் எதிரே ஒரு கதவு திறந்து துவாரம் காணப்பட்டது. அதற்குள்ளிருந்து இளம்பிக்கு ஓடி வருவதும் தெரிந்தது. நான் சட்டென்று மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு இளம்பிக்கு படகில் ஏறுவதையும் இக்கரைக்கதை செலுத்தி வருவதையும் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய மூளை தீவிரமாக வேலை செய்தது. இளம்பிக்கு கரையில் இறங்கியவுடனேயே படகை தண்ணீரில் கவிழ்க்கப் போவதை பார்த்ததும் நான் பாய்ந்து சென்று அதை தடுத்து இளம்பிக்குவையும் தூக்கி படகில் போட்டுக்கொண்டு நானும் ஏறினேன். பிறகு மெதுவாக படகை அக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்தேன். சுவரில் திறக்கப்பட்ட துவாரம் அப்படியே இருந்தது. இளம்பிக்குவை அந்த துவாரத்திற்குள் தள்ளிவிட்டு நானும் உள்ளே புகுந்தேன். அச்சமயம் அகழிக்கப்பால் நான் நிறுத்திவிட்டு வந்த ரதத்தின் ஞாபகம் வந்தது. அந்த நினைவினால் நான் திரும்பி வெளியே வர பார்த்தபோது மிகவும் உறுதி வாய்ந்த வஜ்ரக்கையொன்று என்னை பிடித்து உள்ளே தள்ளுவதை உணர்ந்தேன். அந்த கை மகேந்திர பல்லவருடைய வைரம் பாய்ந்த கைதான் என்பதை உணர்ந்ததும் என்னுடைய ஆச்சரியம் அளவு கடந்ததாயிற்று. அப்போது சக்கரவர்த்தி, கண்ணா, இந்த கள்ளவிக்கு பல்லவராஜ்யத்திலிருந்த வாதாபியின் கடைசி ஒற்றன். இவன் தப்பிப்போகாதபடி தடுத்ததால் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு நீ ஒரு மகத்தான சேவை செய்திருக்கிறாய். வா, போகலாம். கமலி உனக்காக கவலையுடன் காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே அந்த ரகசிய வாசலுக்குள்ளே தாமும் நுழைந்து ரகசிய கதவை உள்ளிருந்தபடியே சாத்தினார். நாங்கள் புகுந்த இடம் காஞ்சி மாநகரின் பிரசித்தமான ராஜவிகாரம் என்று விரைவில் எனக்கு தெரிந்தது. இவ்வாறாக மேற்கண்ட வரலாற்றையெல்லாம் கூறிவிட்டு கண்ணபிரான் கமலியை பார்த்து, கமலி, ஏதோ உன்னுடைய மாங்கல்ய பலத்தினாலேதான் நேற்றிரவு நான் பகைவர்களிடம் சிக்காமலும் முதலைகளுக்கு இரையாகாமலும் பழித்து வந்தேன். நான் பழித்து வந்தது உண்மைதானா என்று இன்னமும் எனக்கு சந்தேகமாய்த்தான் இருக்கிறது. உன்னுடைய இரண்டு தளிர் போன்ற கைகளினாலும் என்னை கட்டிக்கொண்டு பார்த்து நான் உண்மையில் உயிரோடுதான் இருக்கிறேனா என்று சொல்லென்றான். முடியாது கண்ணா, முடியாது. உன்னை நான் கட்டிக்கொண்டால் சின்னக்கண்ணனுக்கு தொந்தரவாயிருக்கும் என்று கூறிவிட்டு பொருள் பொதிந்த புன்னகை புரிந்தாள் கமலி. இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். கதையரசன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.